அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 307வது மூலிகையை நம்ம பிராய் மரத்தை பற்றி இந்த வீடியோவில் அலச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு இருக்கிற சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்சு மரம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அலசலில் படக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோகளையும் நீங்களும் என்னுடைய இந்த அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பிராய் மரத்தை பற்றி நம்ம அலசலாமா? இந்த பிராய் மரத்தினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வகையில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. இந்த பிராய் மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பராய் மரம், பிராய் மரம், புறாமரம், பிராமரம், பிரமரம், குட்டிப்பலா, குட்டிப்பிலா, பறையன், பிராயன், பசுனா, குட்டிப்பிராய், மின்னலடி மரம், பெருஞ்சூழி மரம் அப்படின்னு தமிழில் சில பெயர்களும், சாண்ட் பேப்பர் ட்ரீ, சியாமிஸ் ரஃப் புஷ், டூத் ப்ரஷ் ட்ரீ அப்படின்னு ஆங்கிலத்திலையும் இதுக்கு சில பெயர்கள் இருக்கு. இதில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிராய் மரத்தினுடைய குடும்ப வகையில் 10 வகைகளுக்கு மேலே இருக்குங்க. இது எங்கே வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடர்ந்த காடுகள், தீவுகள், குளக்கரைகள் மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள சரிவான மலைப்பகுதிகளில் கூட அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து இது எப்படி இருக்குது அப்படின்னு இதனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பிராய் மரமானது அதிகபட்சமாக 30 அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய மர வகையை சேர்ந்த மரம். இதனுடைய மரப்பட்டை வந்து வெள்ளை நிறமாக இருக்குது. இந்த மரத்தினுடைய எந்த இடத்துல காயம் பட்டாலும் பால் வடியுதுங்க. இதில் பலா மரத்தை போலவே பால் வடிகிறதுனால இதை குட்டிப்பலா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதை மின்னலடி மரம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இப்போ சொல்ல மாட்டேன், பின்னால் சொல்கிறேன், அது இப்போதைக்கு சஸ்பென்ஸ். இந்த மரம் வந்து பல கிளைகளாக பிரிந்து வளரக்கூடிய தன்மை உடையது. ஒவ்வொரு கிளையும் பல துணை கிளைகளுடன் பரட்ட பரட்டையாக பிரிந்து இலைகள் அடர்ந்து மரமே அடர்த்தியாக காணப்படுகிறது. இதனுடைய இலைகள் சிறிய இலைகளாக வரிசை வரிசையாக தண்டினுடைய இருபுறமும் காணப்படுகின்றன. இந்த இலைகளின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதி என இரு பக்கமுமே சொரசொரப்பாக காணப்படுகிறது. இதனுடைய பூக்கள் மிக நுண்ணியவையாக உள்ளன. இதனுடைய காய்கள் சிறு பட்டாணி அளவில் உள்ளன. இதனுடைய விதை உருண்டையாக ஒரு விதை மட்டும் உள்ளது. இதுதாங்க பிராய் மரத்தினுடைய அமைப்பு. அடுத்து இந்த பிராய் மரத்தினுடைய குணத்தை பற்றி பார்க்கலாமா? இந்த பிராய் மரத்துக்கு மிக சிறப்பான குணம் ஒன்று இருக்குது. நாம் ஏற்கனவே அலசலில் இடிதாங்கி மரம் அப்படின்னு ஒரு மரத்தை பார்த்தா, ஆமாங்க, ஆத்தி மரத்தை பற்றி தான் சொல்கிறேன். அதே போல தான் இந்த மரமும் மின்னலை எதிர்த்து தாக்கக்கூடிய திறன் உடையது. இந்த பிராய் மரம் தாங்க ஆத்தி மரம் எவ்வாறு இடியை தாங்கி நிற்குமோ அதே போல் இந்த பிராய் மரமும் மின்னலை எதிர்க்கும் திறன் உடையது. இந்த மரத்தை நம்ம நட்டு வச்சோம்னா இந்த மரம் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இடி தாக்காது என்பது ஐதீகம், நம்பிக்கை. இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிராய் மரத்தினுடைய பால், பட்டை மற்றும் இலைகள் யாவும் மருத்துவ குணமுடையதாக இருக்கிறது. இந்த பிராய் மரமானது தாது வெப்பு, மூளச்சூடு, இரத்தத்தில் நச்சுத்தன்மை, சொரியாசிஸ், படை, சொறி, ஆண்மை குறைவு, நீர்த்த விந்து, பல் சம்பந்தப்பட்ட நோய்கள், பித்த வெடிப்புகள், ஈறு வீக்கம், இரத்தபேதி, சீதபேதி, இரத்தப்போக்கு, மூலம் போன்ற பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இந்த பிராய் மரம் வந்து பயன்படுகிறது. அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம். உங்களுக்கு கை காலில் வெடிப்பு இருந்ததுன்னா, இந்த பிராய் மரத்தினுடைய பாலை வந்து தொடர்ந்து அந்த வெடிப்புகளில் தடவிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும். இந்த பிராய் மரத்தினுடைய இலைகளை நடு நரம்பை மட்டும் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி பசு நெய் விட்டு வறுத்து இதை மை போல் அரைச்சி
இது கூட பனங்கள் கண்டு சேர்த்து லேகிய மாதிரி செஞ்சு கிண்டி இதில் சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை கொடுத்துட்டு வந்தோம்னா சீத கழிச்சல், இரத்த கழிச்சல், இரத்தப்போக்கு, உள்சூடு, தாது வெப்பு, மூளமுலை போன்றவை சரியாகுது. இந்த பிராய மரத்தினுடைய பாலை வந்து நம்ம பல்லில் வந்து தடவிட்டு வந்தோம்னா பல் ஆட்டம், பல்வலி, ஈருவீக்கம் இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி மூளை இருக்கவங்க மூலத்துக்கு அடியில் இதை வந்து தடவிட்டு வந்தோம்னா மூளமுலை வந்து நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சுருங்கிடும். அடுத்து இந்த பிராய மரத்தினுடைய பட்டைத்தூள், அப்புறம் சுக்குத்தூள், அப்புறம் கடுக்காத்தூள், அப்புறம் கருவேலம்பட்டை தூள் இது எல்லாத்தையுமே சம அளவு கலந்து பல் தேய்ச்சிட்டு வந்தோம்னா பல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே வந்து சரியாகி போவுங்க. அதே மாதிரி இந்த பிராய மரத்தினுடைய பாலை எடுத்து இதில் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பை வறுத்து பொடியாக செஞ்சு இது கூட கலந்து பிசைஞ்சு சுண்டைக்காய் அளவுக்கு மாத்திரையாக செஞ்சு உலர்த்தி வச்சுக்கணும். இதில் காலை மாலை ஒரு மாத்திரை அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நீர்த்த விந்து வந்து கட்டிப்படும், விந்து கட்டும், ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மரத்தினுடைய சமூலம் சூரணம் செய்து ஒரு வேளைக்கு 2 கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து தினமும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா சின்ன சின்ன கடி விஷங்கள், அதாவது சில் விஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் சோரியாசிஸ், சொறி, சிரங்கு, படை இது யாவுமே வந்து படிப்படியாக சரியாகிவிடும். அடுத்து இந்த பிராய மரத்தினுடைய இலை, பட்டை, வேர்பட்டை, பட்டை அதாவது பட்டை என்பது வந்து நடுமரப்பட்டை, அது இல்லாமல் வேர்பட்டை மொத்தம் வந்து இதனுடைய இலை, பட்டை, வேர்பட்டை இது எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு வெயில்லையும் மறுநாள் நிழல்லையும் உலர்த்தி சூரணம் செஞ்சு ஒரு வேளைக்கு கால் தேக்கரண்டி வீதம் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் நச்சுத்தன்மை கலந்துருந்துச்சுன்னா அது வந்து படிப்படியாக அகன்று சரியாகிவிடும். அதே மாதிரிங்க இந்த சோரியாசிஸ் நோய்க்கு வந்து இந்த மரத்தினுடைய பாலை வந்து நம்ம அடிக்கடி தடவிட்டு வந்தோம்னா செதில் செதிலாக உதிரக்கூடிய சோரியாசிஸ் படை இது மாதிரி சம்மந்தப்பட்ட தோல் நோய்கள் எல்லாமே வந்து சரியாயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்னுடைய பால். உங்களுக்கு இடி மின்னல் இது போன்ற இயற்கை சக்திகள் மேலே பயம் இருந்ததுன்னா, சிலருக்கு இடியை பார்த்தாவே பயம் நடுக்க வரும், ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி பயம் இருக்கவங்க வீட்டிலையோ ஆஃபீஸ்லேயோ நீங்கள் குடியிருக்க பகுதிகளில் வந்து இந்த மரத்தை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா இடி தாக்காது, இடி பயம் இல்லாமல் பயப்படாமல் இருக்கலாம். அதனால் உங்கள் வீடுகளில் இந்த மரத்தை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய மரமாகவும் மருத்துவத்தன்மை உள்ள மரமாகவும் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மரச்சாமான்களையோ அல்லது மரப்பலகைகளையோ சுரசுரப்பாக இருக்க பகுதியில் வந்து நம்ம சரிவணம்னா எமரிச்சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புத்தாள்களை வாங்கி தேய்க்குவோம். அப்படி தேய்க்கும்போது அந்த இடம் வந்து நல்லா பளவளப்பாக வலுவலுப்பு தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி நம்ம சுவரில் இருக்க பெயிண்ட்களை நீக்கிறதுக்கு அந்த எமரிச்சீட்டை வச்சு தேய்க்குவோம். அதுக்கு பதிலாக இந்த சுரசுரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கெட்டியான தன்மையுள்ள இந்த பிராய மரத்தினுடைய இலைகளை பயன்படுத்தி இந்த உப்புத்தாள் மாதிரியே நம்ம பயன்படுத்தி தேய்ச்சி பாலிஷ் போடலாம், அதுக்கு இது பயன்படும். இந்த மரத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மர அமைப்பு பார்க்குறதுக்கு அப்படியே பலா மரம் மாதிரியே இருக்குது. பலா மரமும் இதே மாதிரி தான், அடர்த்தியாக இலைகள் செறிந்து வெள்ளை நிறத்தில் காணப்படும் மரத்தண்டு வந்து. அதே மாதிரி இதனுடைய மருத்துவ குணங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பாலை மரம் நம்ம ஏற்கனவே அலசலில் பார்த்தா வெப்பாலை மரத்தை ஒத்துருக்கு. இது மூணுமே வெப்பாலை மரம், பலா மரம், இப்போ நம்ம பார்க்குற பிராய மரம் மூணுமே பால் வரக்கூடிய மரமாக தான் இருக்குது. அதெல்லாம் சரிதான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிராய மரத்து மேலே ஏதோ புல் காஞ்சது மாதிரி செதறி கிடக்குதே, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், உங்கள் திறமையை பார்க்கலாம். இந்த பிராய் மரமானது எப்படி தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்து பார்த்தோம்னா இந்த மரத்தினுடைய விதைகள் மூலம் இந்த மரம் வந்து தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்கிறது. இந்த வீடியோவில் நம்ம மின்னலை எதிர்த்து தாக்கக்கூடிய பிராய் மரத்தினுடைய மருத்துவ பயன்களை பற்றி அலசனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான, அபூர்வமான, அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோட இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும்னா உங்கள் நல்ல சாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.